ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் பிஎடுக்கான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது மூணுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைன் வையாக ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறுமான ஒரு வீடியோவாக நீங்கள் பார்க்காம அடுத்து வர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஏன்னா இந்த மூணும் இல்லாத கொஸ்டின் பேப்பர் பிஎட்டில் இருக்காது, கான்டெம்பரரியில் இருக்காது. அதே மாதிரி இதை பற்றி ரிலேட்டடாக கேட்காம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து நீங்கள் டூ இன் ஒன் பர்பஸ்க்காகவே இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி போட கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். இந்த எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீயாக இருக்கும். ஃபஸ்ட்டு வேதிக் இருக்கும், அப்புறம் புத்திஸ்ட் இருக்கும், அப்புறம் ஜெயினிசம் இருக்கும். மறுபடியும் மூணு எஜுகேஷன் வந்து சிஸ்டம் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேதிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேதிக் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கரிக்குலம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட டீச்சிங் எப்படி இருந்துச்சு, அவங்களோட டீச்சர் எப்படி இருந்தாங்கன்னு, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நான் வந்து வீடியோக்காக தான் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து இந்த மாதிரி எல்லா வீடியோ இதுவுமே நம்ம இன்ட்ரொடக்ஷனாக என்ன மீனிங்னா என்னன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே இன்ட்ரொடக்ஷன், சினாப்சிஸ், அதுக்கப்புறம் மீனிங், டெஃபினேஷன் இந்த மாதிரி போட்டு எழுதாதீங்க, டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு வேதிக் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்றதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்றேன். வேதிக் எஜுகேஷன் இஸ் த மிரர் ஆஃப் ஆல் த எஜுகேஷன். எல்லா எஜுகேஷனுக்குமே மிரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேதிக் எஜுகேஷன் இன்னொரு நேம் தமிழில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வேத கல்வி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சேனலில் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எனக்கு தமிழ் மீடியம் நோட்ஸும் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் இப்போதைக்கு தமிழ் மீடியம் நோட்ஸ் வந்து என்னால் போட முடியாது. ஏன்னா நான் இன்னும் இங்கிலீஷே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். என்னால் இப்போ தமிழ் மீடியத்துக்கு போட முடியாது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் மீடியத்துக்கு சஃபர் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுலையுமே நான் தமிழில் தான் எல்லாத்தையுமே நான் சொல்ல போகிறேன். தமிழ்லையும் சப் டாபிக் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சப் டாபிக்ஸ்க்கு நான் சேர்த்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் இந்தியா லைஸ் இன் த வேதிக் எஜுகேஷன். வேதிக் எஜுகேஷனோட கல்ச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷனுக்கு வந்து ஒரு பெரிய சிஸ்டம், அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஸ்டம், நிறைய கல்ச்சர் அப்படின்றது நமக்கு வந்துருச்சு. நிறைய பேர் வந்து காலேஜ்ல பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ்ல படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்இ இருக்கு, ஸ்டேட் போர்டு இருக்கு, மெட்ரிகுலேஷன், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து இருக்கு. பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கல்ச்சர், ஒரு சிஸ்டமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா வேதிக் எஜுகேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்றது வந்து ஒரு ஆன்மீக அறிவு தான் நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா வேதிக் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பெரிய இன்ட்ரோடக்ஷன். இது வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதா, நெக்ஸ்ட் வந்து யஜுர்வேதா, அதுக்கப்புறம் சாம்வேதா, அதர்வேதா, இந்த மாதிரி நாலு வேதா வந்து வேதிக் எஜுகேஷன்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏன் இப்படி உங்களுக்கு மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் வீடியோலன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து நீங்க உங்க பேப்பர்லயும் ப்ரெசென்ட் பண்ணுங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டா கிளீனா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஏன்னா கான்டெம்பரரிய பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரெசென்ட் பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம டைப்ஸ், ஒரு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்றதுக்கும் இருக்கு. ஸோ அதனால அதையும் வந்து நீங்க வந்து உங்களோட பேப்பர் ப்ரெசென்டேஷனுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கரிக்குலம், கலை திட்டம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா வேதிக் கரிக்குலம் கன்ஸ்டிடியூட் ஆஃப் த லேர்னிங் ஆஃப் வேதாஸ். இந்த நேம் எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேம்ஸ் நீங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து ரீட் பண்றது மட்டும் இல்லாம தனியா எழுதி பாருங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா இது எல்லாமே டக்குன்னு நம்ம ரீட் பண்ண உடனே நமக்கு ஸ்பெல்லிங்கோட கரெக்டா தெரியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க, அதே மாதிரி எழுதியும் பாருங்க. இதோட கன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் ஆஃப் வேதாஸ் வந்து உபநிஷாட்ஸ், அப்புறம் சிக்ஷா, கல்பா, வெக்கியர்கார்னா, அதுக்கப்புறம் நிகார்த்தா, அப்புறம் சந்தா, அப்புறம் ஜெயோதிஷா, இந்த மாதிரியான கரிக்குலம்ஸ் தான் அப்போ வேதிக் சிஸ்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த லேட் பீரியட்ஸ், அப்போ அதுக்கப்புறம் லேட் பீரியட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் கிளாசிக் லைக் ராமாயணா அண்ட் மகாபாரத. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருந்தது வந்து ராமாயணா அண்ட் மகாபாரதாவை பத்தி படிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அஸ் வெல் அஸ் அதர் டெக்ஸ்ட் லைக் பஞ்சகாவியா, அதர் சஸ்ட்ரா, தர்மசஸ்ட்ரா, அதுக்கப்புறம் ஸ்ருமேத், அப்புறம் தான்சஸ்ட்ரா,
தனுர்சஸ்ட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரியான நிறைய டெக்ஸ்டுமே அப்போ இருந்துச்சு. அந்த லேட்டர் பீரியட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து வேதிக் எஜுகேஷனோட கரிக்குலத்துல இன்க்ளூட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலேஜா இருக்கட்டும் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால நிறைய கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யோகா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட் வச்சு அதையுமே கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தராங்க. காலேஜ்லயும் நமக்கு தெரியும் நிறைய கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போல இருந்தே இது வந்து வந்திருக்கு. அப்போ அங்க அந்த ஜெனரேஷன்ல என்ன வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் வாஸ் இம்பார்ட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் எபிலிட்டிஸ் அண்ட் கிவன் ட்ரைனிங் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் கேட்டில் ரியரிங் எக்ஸெட்ரா. அவங்களோட எபிலிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் அந்த கால்நடைன்னு சொல்லுவாங்கல்ல, மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எப்படி வந்து மேய்க்கணும், அதோட அவங்களை வந்து எப்படி பாத்துக்கணும், அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரைனிங்கா கொடுத்துருக்காங்க. இன் தட் லேட்டர் பார்ட் ஆஃப் த வேதிக் பீரியட் கேஸ்ட் சிஸ்டம் கேம் இன் டு பீயிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ட்ரெயின்ட் அக்கார்டிங்லி. பிராமின்ஸ் வேர் தாட் வேதாஸ் அண்ட் ட்ரெயின்ட் இன் கண்டக்டிங் ரிச்சுவல்ஸ் ரிச் அண்ட் ரிச்சுவல்ஸ் தேவர் ப்ரிப்பர் டு பிகம் டீச்சர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்க லேட்டரா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனோட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ட்ரைனிங்கும் அது தகுந்த மாதிரிதான் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் தான் இந்த ஃபீல்டுல இருக்கவங்களாம் பிராமின்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம், இந்த ஃபீல்டுல இருக்கவங்களாம் இவங்க தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் அந்த லேட் பீரியட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா எந்த கேஸ்ட்ல இருக்க பர்சன் வேணா எந்த வந்து ஃபீல்டுக்கு வேணாலும் போலான்ற மாதிரி இப்போ டெக்னாலஜியா இருக்கட்டும் ஜென்ரேஷன் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ அப்படி இல்லை, பிராமின்ஸ் தான் வந்து என்ன ட்ரெயின் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் சடங்கு அந்த சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல, சோ அதுதான் வந்து அவங்களுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே வேர் ப்ரிப்பேர் டு பிகம் டீச்சர்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருந்தவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஒரு ஃபார்மேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு காஸ்ட் நேமோட பாத்தீங்கன்னா கஷ்யாஸ் வேர் கிவன் ட்ரைனிங் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் வேர்ஃபேர். அவங்களோட கேஸ்ட்ல வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கு கிவன் ட்ரெயின் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாக்குறதுக்கான ட்ரைனிங் மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் கேஸ்ட்க்கு வந்து கொடுத்துட்டாங்க தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வைஷியாஸ் வட் கிவன் ட்ரைனிங் இன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அக்ரிகல்ச்சர் கேட்டல் ரியரிங் எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் வைஷ்யாஸ் அப்படின்ற ஒரு கேஸ்ட்க்கு என்ன பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் பத்தி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டல் ரியரிங் பத்தி ட்ரைனிங் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான மூணு கேஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. எஜுகேஷன் வாஸ் ப்ரொவைடட் ஒன்லி டூ த்ரீ கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ். இந்த மாதிரியான த்ரீ கேட்டகரிஸ்ல இருக்க பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் அப்போ எஜுகேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு அப்போ இருக்க வந்து பீரியட்ல இருந்தா எப்படி இருக்கு நம்ம எஜுகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே படிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. பிரம்மனா அப்புறம் கஷ்யாஸ் அண்ட் வைஷ்யாஸ் இவங்க மூணு பேர் மட்டும்தான் அப்போதைக்கு படிக்கிற மாதிரி இருந்தாங்க. எதை வந்து அவங்க எந்த ஒரு கேஸ்ட் வந்து அவங்க வேணான்னு ஒதுக்குனாங்கன்னு பாத்தீங்கன்னா சூத்ராஸ் அப்படின்ற கேஸ்ட் வந்து அவங்க வந்து எஜுகேஷன்ல இவங்க படிக்கவே முடியாதுன்ற சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதிக் எஜுகேஷன்ல சொல்லுவாங்க. பின்னாடி நம்ம பார்க்கும்போது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி எஜுகேஷன்ஸ் என்ன சிஸ்டம் எஜுகேஷன் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா குருகுல சிஸ்டம். அது என்ன குருகுல சிஸ்டம் அப்படின்ட்டு பாக்கலாம். Children has to spend their students' days called Brahmacharya. அப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ற அந்த டேஸ் ஸ்டூடெண்டோட டேஸ் வந்து பிரம்மச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அட் த ரெசிடென்ஸ் ஆஃப் த குரு கால்ட் ஆசிரமம். அங்க இருக்க டீச்சர்ஸ் வந்து அவங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே எங்க ஸ்டே பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆசிரமத்துலதான் ஸ்டே பண்ணுவாங்க. Which were generally located on the outskirts of the towns. அது வந்து எங்க லொகேட்டட் ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிலயோ டவுன்லயோ இல்லாம இந்த சிட்டிக்கு ஒதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சிட்டியை விட்டு தள்ளி இருக்கிற பிளேஸ்லதான் வந்து அந்த இடம் அந்த பிளேஸ் வந்து லொகேட்டட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அட் த ஏஜ் ஆஃப் 7 ஆஃப்டர் த இனிஷியேஷன் செராமி கால்ட் உபனானியா வாஸ் கண்டக்டட் சில்ட்ரன் வேன் அன்ட்ரஸ்டட் வித் த ஷேஜஸ் அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிஷிஸ் லிவிங் இன் ஆசிரமம்ஸ். அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து யார வேணா கூட்டு வந்தா நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிறது வந்துச்சு. பட் அப்போ இருக்க பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் 7 ஆயிட்டு இருக்கப்புறம் அப்ப இனிஷியேஷன் செரமி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதுக்கு பேர் உப்பனானியா. அதை கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆசிரமத்துக்குள்ள அவங்கள அலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த பீப்புள்ஸ் இஸ் அக்செப்டட் பை த டீச்சர் ஒன்லி ஆஃப்டர் ப்ரோபன்டரி பீரியட் ஆஃப் த இயர்ஸ் ஆர் சோ
ஆப்வியஸ்லி டு ஃபைண்ட் அவுட் த ஃபிட்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஃபார் எஜுகேஷன். அப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை, அவங்களோட ஃபிட்னஸ் அவங்களோட நாலேஜ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அங்கே தங்கறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஆசிரமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆல் த ஃபெசிலிட்டிஸ் லைக் ஃபுட்டு கிளாத்ஸாக இருக்கட்டும் ஸ்டே அங்கே பண்ணுறது எல்லாமே வந்து ஆசிரமே பே பண்ணிடும். பீப்புள்ஸ் வேர் ஹைலி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தேர் டீச்சர்ஸ். இப்போ இருக்கிற மாதிரியான டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்போ இருக்க மாட்டாங்க, டீச்சர்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஹெல்ப் த டீச்சர்ஸ் ஃபேமிலி இன் தென் கலெக்டிங் ஆர்ம்ஸ் அண்ட் ஃபயர்வுட், கிளீனிங் த ஆசிரமம் ப்ரீமிஸ், கலெக்டிங் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் த கார்டன் வேர் தேர் மெயின்டைன் எக்ஸட்ரா. அங்கேயே தங்கி அவங்க படிக்கிறதுனால அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க தேவையான ஃபயர் வுட் எடுத்துட்டு வரதா இருக்கட்டும், அவங்க தோட்டத்துல பூ பறிக்கிறதா இருக்கட்டும், அவங்க வீடை வந்து கிளீன் பண்றதா இருக்கட்டும், அவங்க கார்டன்ல இருக்க ஃப்ரூட்ஸை வந்து கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், அதை மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலையை எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிட்டாங்க. அது எல்லாமே அவங்க மெயின்டைன் பண்ணி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. திஸ் கல்டிவேட்டட் இன் பீப்புள்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் டிவோஷன் டு ஒர்க் அண்ட் அட் த சேம் டைம் த சென்ஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் ஆஃப் தி செல்ஃப் ஃப்ரம் த ஆக்டிவிட்டீஸ் ஒன் அண்டர்டேக்ஸ். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க கல்டிவேட் பண்ணி அது மூலியமா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு வந்தாங்க. இதனால அவங்களுக்கு அந்த அதோட ஒர்க்குமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஓரல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ரிலேஷன்ஸ் அதுக்கப்புறம் மெமரைசேஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வேர் த ப்ரீடாமினன்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் டெக்னிக்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல நிறைய டீச்சிங்ஸ் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா லெக்சரர் மெத்தட் சொல்றோம், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், ஸ்டூடெண்ட் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தட் ஆஃப் டீச்சிங் இருக்கு, லேர்னர் சென்டர் டீச்சிங் இருக்கு, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இருக்கு. அப்போ என்ன டீச்சிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓரல் எக்ஸ்பிளேஷன், அவங்க எல்லாமே வந்து போர்டில் எழுதி போட்டு ஒன்னொன்னு எக்ஸ்பிளேஷன் பண்ணாம எல்லாமே வாய் வழியா சொல்லுவாங்க. அது மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாங்க, ரிலேஷன்ஸ் வந்து இருந்துச்சு, நெக்ஸ்ட் மெமரைசேஷன்ஸ் அப்படி இருந்துச்சு, சொல்றது எல்லாமே மெமரைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரியான டீச்சிங் டெக்னிக்ஸ் தான் அப்போதைக்கு யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நமக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அப்போ நமக்கு நம்மளோட லாங்குவேஜ் தகுந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஷெர்வானா அப்படி ஹியரிங்க்கு வந்து அவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஷெர்வானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மனநானா அப்படின்றத ரிஃப்ளெக்ஷனுக்கு சொல்லுவாங்க, அண்ட் நித்யாசனா அப்படின்றது மெடிடேஷனுக்கு சொல்ற பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ் த மெத்தட் டு மாஸ்டர் நாலேஜ். இதுக்கான நேம்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வேர் டெஸ்டிஃபைட் இன் சாதாஸ் வேர் டிஸ்கஷன் அண்ட் டிபேட்ஸ் வேர் ஹெல்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேப்பர் வச்சு எழுதுற மாதிரியான டெஸ்ட் தான் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்டோட நாலேஜ் என்ன ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டிபேட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் மூலியமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் என்ன ஸ்கில்ஸ் என்னன்னு டெஸ்டிஃபை பண்ணாங்க. அதோட நேம் வந்து சாதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அங்க டீச்சர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா த டீச்சர் கால்டு குரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க டீச்சர்ஸ் வந்து குருன்னு கூப்பிடுவாங்க. வாஸ் எ மேன் ஆஃப் கேரக்டர் எமினன்ட் இன் நாலேஜ் ஹைலி ப்ரொஃபஷன் இன் வேதாஸ் டோட்டலி ஷெல்ஃப்லெஸ் இன் ஹிஸ் ஆக்ஷன் கைண்ட் அண்ட் கம்பாரிஷியேட் டுவர்ட்ஸ் அ பீப்புள்ஸ் ரெஸ்பிரிட்டி ஆஃப் ஆல் விஷுவல்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டட் இன் சிம்பிள் அண்ட் ஹம்பிள் லிவிங் ஹி வாஸ் த லிவிங் ரோல் மாடல் ஃபார் ஹிஸ் டிசிப்ளின்ஸ். அங்க இருக்க டீச்சர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களை குருன்னு சொல்லிட்டு தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேதாஸை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, சிம்பிளா வந்து வாழறவங்களா இருப்பாங்க, அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது முக்கியமா இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின்ஸ்க்கான ஒரு மெயின் மாடல் ரோலா கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அப்போ டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்க, அந்த பீரியட்ல வந்து இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் வாஸ் அண்டர்ஸ்டுட் அஸ் கண்டக்டிங் ஒன் செல்ஃப் அக்கார்டிங் டு த ரிலீஜியஸ் எத்திக்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒருத்தவங்க அண்டர்ஸ்டுட் அஸ் கண்டக்டிங் ஒன் செல்ஃப், அவங்க வந்து ஒருத்தவங்களை பாத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலீஜியஸ வந்து அவங்க வந்து அது மூலியமா அவங்களை எப்படி எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி தான் அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரெயின் இன் சிம்பிள் லிவிங், கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ், அதுக்கப்புறம் செலிபிரசி அப்படின்றது மூலியமா தான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாங்க. சிம்பிளா வாழ வைக்கிறது, ஆடம்பரமா அங்க வந்து எந்த ஒரு நகை போட்டு போக முடியாது, நான் வந்து வசதியா இருக்கன்ற மாதிரி அங்க காமிச்சிக்க முடியாது, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க், அதுக்கான ஃபுட் இந்த மாதிரி தான் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசிப்ளின்ஸ் அவங்க சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிங் த டீச்சர் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் அண்ட் ஒபேயிங் தேர் ஆர்டர்ஸ் வேர் ஆல்சோ ஸ்ட்ரெஸ்ட்.
அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பேரண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க, எல்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. அவங்க எப்படி ஒரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த தான் அவங்க டிசிப்ளினா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன. எல்லா எஜுகேஷன்லயுமே மெரிட்ஸும் இருக்கு டிமெரிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வேதிக் எஜுகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் வாஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் எலிஜிபிள் லேர்னர்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, இப்போ அந்த த்ரீ கம்யூனிட்டி த்ரீ கேஸ்ட் சொன்னால அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்கு, எலிஜிபிள் இருந்தா அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் டுக் பிளேஸ் இன் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா டீச் பண்றதோ ஒரு கத்துக்கிற விஷயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் இடத்துலதான் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர் கமாண்டட் ஹை ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி ஃப்ரம் ஆல் த செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அப்போ இருந்த டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில ஒரு பெரிய மதிப்போட இருந்தாங்க. அவங்கள வந்து நிறைய பேர் வந்து பாக்குறவங்க எல்லாருமே டீச்சர் அப்படின்னா ஒரு பெரிய மதிப்புக்கு உரிய மாதிரி பார்த்தாங்க. இப்பயும் அப்படிதான் பாக்குறாங்க, அப்பயும் பாத்தீங்கன்னா அதை விட அதிகமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆல் பீப்புள்ஸ் ஆர் ட்ரீட்டட் அலைக் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சோஷியல் ஸ்டேட்டஸ். அங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எப்படி இருப்பாங்க, எல்லா பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் ஸ்டேட்டஸ்ல இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் எந்த ஒரு ட்ரீட் பண்ணாம எல்லாரையும் ஈக்குவல் ரெஸ்பெக்டோட என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ட்ரீட் பண்ணாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெரிட்ஸ் ஆஃப் வேஜிக் எஜுகேஷன். நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வேதிக் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் வாஸ் ப்ரொவைடட் ஒன்லி டு பிராமின்ஸ், கேஷியர்ஸ் அண்ட் வைஷ்யர்ஸ் அண்ட் டெனி டு சூத்ரஸ். அது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எஜுகேஷன் த்ரீ கேஸ்ட்டுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு ஒரே ஒரு கேஸ்ட்டை வந்து ஒதுக்குனதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உமன் எஜுகேஷன் வாஸ் நாட் கிவன் எனி இம்பார்ட்டன்ஸ், உமன் எஜுகேஷன்ஸ்க்கு வந்து அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சான்ஸ்கிரிட், நாட் டு த லாங்குவேஜ் ஆஃப் த மாசஸ். அது அதிகமான லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சான்ஸ்கிரிட் மட்டும் கொடுத்தது வந்து பெரிய டிமெரிட்ஸா சொல்றாங்க. சம் கன்சிடர்ட் சர்வீஸ் ரெண்டர்ட் பை பீப்புள்ஸ் இன் த ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் of the teacher as slavery. அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்காக தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி எல்லாம் பழகுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி டீச்சர்ஸ் அவங்களோட அவங்க வீட்டு வேலையெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும், அதனால பீப்புள்ஸ் வந்து அந்த செய்யறத வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வேதாஸ் வேர் கிவன் அன்டூ இம்பார்ட்டன்ஸ் இன் த கரிக்குலம். இது வந்து பாத்தீங்கன்னா கரிக்குலம்லயே இருக்கட்டும், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இல்லாம அவங்க செய்யற வேலையில இருக்கட்டும், அது மூலியமா தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துல தான் வந்து வேதிக் எஜுகேஷன்ஸ்ல அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டிமெரிட்ஸா சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் வேதிக் எஜுகேஷன்ஸ் பத்தி நம்ம எல்லாமே டீட்டெயிலா பார்த்தோம், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா புத்திஸ் அதுக்கப்புறம் ஜெயிஸ் அதுக்கப்புறம் இந்த த்ரீயும் கம்பேர் பண்ண மாதிரி பார்க்க போறோம். இந்த மூணு கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வராம இருக்கவே இருக்காது. நீங்க இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எதை எடுத்து பார்த்தாலுமே சரி இந்த மூணு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மூணு கொஸ்டின் பேப்பரையும் நீங்க இந்த மூணு சாரி இந்த மூணு டாபிக்மே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா இதோட பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டம், எழுதுறது அதை விட கஷ்டம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்க. இந்த மாதிரி என்னோட கண்டினியூஷனான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஷனா போடுறேன். நான் வந்து ஏன் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்ற ரீசனை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன் பிரேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு டூ டேஸ் ஆகுது, ஒன் டேஸ் ஆக ஆகுது. அதே மாதிரி அதை நான் எடிட் பண்றதுக்கு டூ ஹார்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் என்னால் கண்டினியூஷனாக வீடியோ போட முடியல, என்னால் கண்டிப்பாக நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.